ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் துயரங்கள் வரும்போது இதை எப்படி சமாளிப்பது என்று அல்லாஹ்விடம் திரும்பாமல் அவன் தீர்வுகளை தேடும் போது மேலும் மேலும் பல சிக்கல்களிலே, மேலும் மேலும் பல இன்னல்களிலும் துன்பங்களிலும் சோதனைகளிலும் அவன் சிக்கிக் கொள்வான். ஒரு காலம் அந்த சோதனையிலிருந்து அவன் வெளியே வர முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது அடியார்களுக்கு தன்னுடைய இந்த சோதனையை ஒவ்வொரு காலத்திலும் காட்டிக்கொண்டே இருப்பான். ஜஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின்நாஸ் லியுதீகஹும் பஅதல் லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜுஊன். அன்பு சகோதரர்களே, இந்த பூமியிலே கடலிலே குழப்பங்கள் பெருகிவிட்டன மக்களுடைய கரங்கள் செய்கின்ற பாவத்தின் காரணமாக. அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் செய்த பாவத்தின் சிலவற்றுக்குரிய தண்டனையை அவர்களை சுவைக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி நாம் கொடுக்கின்றோம். அல்லாஹு தாலா அவனுடைய அந்த தண்டனையை, அவனுடைய பிடியை அல்லாஹு தாலா நமக்கு வெளிப்படுத்தி அந்த பாவத்திலிருந்து மீண்டு, அந்த குற்றத்திலிருந்து மீண்டு, ஹராமிலிருந்து விலகி இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களின் பக்கம், அல்லாஹுடைய இந்த தீனின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட சோதனைகளை நமக்கு காட்டுகின்றான். இந்த உலகத்திலே மனிதர்களுடைய குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள், ஆபத்துகளுக்கு அல்லாஹுடைய அல்லாஹுவை நிராகரிப்பதும், அல்லாஹுவிற்கு இணை வைப்பதும், மக்கள் பெரும்பாவங்களிலே ஈடுபடுவதும் தான் மிகப்பெரிய காரணம் என்பதை முஸ்லிம்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபட்டு ஷிர்கிலிருந்து குஃப்ரிலிருந்து விலகி அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்து ஹராம் பெரும்பாவங்களிலிருந்து விலகி வாழ்வது, இதுதான் நன்மைக்குரிய காரணம். நன்மையுடைய காரணம் நம்முடைய அறிவு அல்ல, நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய படிப்பு அல்ல, நம்முடைய அரசியல் அல்ல. நன்மைக்கு காரணம் ஈமான், தௌஹீத், அமல சாலிஹ். ஆபத்துகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, குழப்பங்களுக்கு காரணம் நம்முடைய படிப்பின்மையோ அல்லது நம்முடைய இயலாமையோ அல்லது வேறு காரணங்களை ஒரு முஸ்லிம் கூற மாட்டான். குஃபுர், இறை நிராகரிப்பு, ஷிர்க், இணை வைத்தல், பெரும்பாவங்களிலே ஈடுபடுவது, இதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சோதனைக்கு காரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இதை அழகாக தெளிவுபடுத்துகின்றான். சூரா முஹம்மதுடைய 7வது வசனத்தை படித்து பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வயுஸப்பித் அக்தாமகும். முஃமின்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான், உங்கள் பாதங்களை பலப்படுத்துவான், உறுதிப்படுத்துவான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவிற்கு என்ன உதவி தேவைப்படுகிறது? அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய உதவியிலிருந்து அவன் முற்றிலும் தேவையற்றவன். அறிஞர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்து அல்லாஹுடைய வேதத்தின்படியும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவின்படி வாழ்ந்து இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக, அல்லாஹுடைய தீனை பாதுகாத்து அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அந்த மக்கள் இந்த தீனிலே வருவதற்குண்டான முயற்சிகளை, தியாகங்களை செய்வதை அல்லாஹு தஆலா நாம் அவனுக்கு செய்யக்கூடிய உதவியாக